சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கேன். அதை தயிர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து 6-7 தடவை நல்லா கழுவினோம்னா இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ ஒரு ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு, பட்டை, கல்பாசி, இந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அதில் ஒரே 1 பீஸ் மட்டும் ஒடிச்சு போட்டிருக்கேன், 3 கிராம்பு, இதை பவுடர் பண்ணிக்கிறேன். இப்போது 4 மிளகாய் கீறி எண்ணெயில் போட்டிருக்கேன். இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயம் நல்லா புதுசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பேஸ்ட் பண்ணி இது கூடவே போட்டிருக்கேன். வெங்காயம் பேஸ்ட்டு ரெண்டுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப புதுசாக நறுக்கினது போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியும் 4 வரமிளகாயும் ஒன்றா அடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த தக்காளி, வரமிளகா, தக்காளி பேஸ்ட்டு இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். இது நல்லா வதங்கினாதான் நமக்கு இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போது இது வந்து என்னென்னா இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே அடித்து வச்சுருக்கோம்ல அது எல்லாமே இதில் போட்டுடணும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து செம்ம வாசனையாக சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, அந்த கல்பாசி எல்லாமே இந்த இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இப்போ சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கணும். இந்த கிரேவி வந்து தோசைக்கும் நல்லாயிருக்கும், இட்லிக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். இப்போ இந்த பீஸ் எல்லாம் போட்டுட்டு மறுபடியும் நல்லா கிளறிக்கிடணும். அந்த சிக்கனில் ஒரு தண்ணி வரும் இல்லையா, சிக்கன் தண்ணி, அதெல்லாம் வர்ற வரலையும் நல்லா கிளறிட்டே இருக்கணும். செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த தண்ணியெல்லாம் வர்றது வழி நம்ம கிளறிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாய் பொடி போட போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எப்படி நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்னா நிறைய வெங்காயம் சேர்த்துருக்கோம், நிறைய தக்காளி சேர்த்துருக்கோம். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம காரமும் போடணும். அதனால் நான் 3 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஏற்கனவே காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், 4 வரமிளகாய் போட்டிருக்கோம், ப்ளஸ் இந்த 3 ஸ்பூன் மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி தான் போட்டிருக்கேன். சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக கடையில் வாங்கின கிரேவி படி அது 1/2 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மற்றபடி எல்லாமே வீட்டில் அரைச்சது தான். இப்போது இதை நல்லா இந்த மசாலோடு சேர்த்து நல்லா கிளறிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அது அப்படியே இருக்கும். என்ன கேட்டால் இதுக்கு நீங்கள் 1/2 டம்ளர், 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 டம்ளர், சின்ன டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன், ஏன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு எல்லாத்துக்கும் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப ஊற்றாதீங்க, கொஞ்சமே போதும். சும்மா அந்த சிக்கன் எல்லாம் பெசுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது இதில் 1 விசிலுக்கு மட்டும்தான் விட்டுருக்கேன். அதுக்கு மேலே சிக்கன் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த 1 விசிலே நல்லா வெந்துடும். இப்போ நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி சூப்பராக டேஸ்ட்டாக அப்படியே அந்த வாசனையோட பார்க்கவே செம்மையாக இருக்கும். இதை 1 பவுலில் நான் மாற்றிடுறேன். இந்த கிரேவி வந்து எல்லாத்துக்குமே, சாதத்துக்கு கூட நம்ம சாப்பிட்டாலும் சரி, தோசை கூட சாப்பிட்டாலும் சரி, சப்பாத்திக்கு வச்சுக்கிட்டாலும் சரி, அட்டகாசமாக இருக்கும். நம்ம அந்த பட்டை, கிராம்பு இதெல்லாம் அடித்து போடுறது வந்து அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே இதில் குறையே சொல்ல முடியாது. இப்படி 1 டைம் வச்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.